உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி துவாதசி திதி பகல் ஒன்று முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பிரதோஷம் பழனி ஆண்டவர் திருக்கல்யாணம் இன்றைய பொது கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க நோயாளர்கள் மருந்துண்ண அதே நேரத்தில் தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் பிரதோஷம் என்பதால் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் நீங்க தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு கல்யாண முயற்சிகள் எதுவும் பண்ணிட்டு இருந்தா அந்த முயற்சிகளெலாம் இந்த நாளில் நீங்கள் பலிதமாகக்கூடிய சூழல் ஏற்படும் மனைவழி உறவுகளாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்களாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு உங்களை பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் உங்களை சுற்று இருப்பவர்களை நல்லவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுணர்வீங்க வியாபாரத்தில் எதிர்பா வியாபாரத்தை அதிகரிப்பதற்கான சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய கடந்த கால சுகமான அனுபவங்கள்லாம் மனதில் நிரலாடும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க இன்று நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிட்டோம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் வந்து உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வாங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு ஆடை ஆபரணம் எல்லாம் சேரும் புதிய வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லி தருவாங்க இன்றைய நாளை பொறுத்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த சோர்வு குழப்பம் யாவும் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் கடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால சில சமயங்களை நீங்கள் சோர்வாக காணப்படுவீங்க வேலை சுமை அதிகரிக்கும் தேவையற்ற டென்ஷனும் மன உளைச்சலும் உருவாகக்கூடிய நிலை இருக்குது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் விமர்சனத்தை கண்டு நீங்க அஞ்சா அஞ்சாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உயர் அதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கிடைக்கும் வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினுடன் நீங்க மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பண பழைய கடன் பிரச்சனையெல்லாம் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் விஐபிகள்லாம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஆவாங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க உங்களை நம்பி சிலர் முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய உக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க பிள்ளைகளை புதிய பாதையில வழி நடத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களெல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் மன கசப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்